இல்லை தலைவா படத்தில் டைம் டு லீடுன்னு சொல்லி ஒரு வார்த்தை வரும், அது சில சர்ச்சைகளுக்கு பின்னால் அதிமுகவுடைய பீரியட் டைமில் சர்ச்சைகளுக்கு பின்னால் அந்த வார்த்தையை தூக்கிட்டேன். அந்த டைம் டு லீடுன்ற ஒரு வார்த்தையே காப்பாற்ற முடியாதவர் மக்களை எப்படி காப்பாற்ற, ஒரு அச்சுறுத்தலுக்கு அஞ்சு மக்களை எப்படி காப்பாற்றுவாங்க? நீங்கள் அதை அப்படி யோசிக்க கூடாது. இன்னும் விஜய் அவர்கள் சினிமா டோன்ல தான் ஒரு மைண்ட் செட் இருக்கிறோன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. எப்பயுமே ஒரு கட்சி கூடிய அறிமுகப்படுத்தணும், அதுக்கான விளக்கங்களை உடனே கொடுப்பாங்க. இவர் சஸ்பென்ஸ் வச்சு நான் மாநாட்டில் கொடுப்பேன்னா இது என்ன படமா, இது இப்ப ட்ரெய்லர் ஓட்டிட்டு மாநாட்டில் வந்து படம் காட்டலான்ற மாதிரி பண்றாங்க, விமர்சனம் வைக்கிறாங்களா? நீங்கள் இந்த விமர்சனம் பண்ணக்கூடிய ஆட்கள்லாம் யார்? நல்லா சிந்திச்சு பார்க்கணும். நம்ம குலசேகரன் பட்டத்தில் ராக்கெட் ஏவுதளத்துக்கு அடித்தல் நடத்தினாங்க. அங்கே இந்திய தேசிய கொடிக்கும் சீனா கொடிக்கும் வித்தியாசம் தெரியாமல் சீனா கொடியை போட்ட கும்பல் தான் இன்றைக்கி வந்து இதை விமர்சனம் பண்ணிட்டு இருக்கு. நம்ம கட்சி கொடி விமர்சனம் பண்ணிட்டு இருக்கு. விமர்சனங்கள் வருது, கொடிய பத்தி விமர்சனம் வருது, பூவை பத்தி விமர்சனம் வருது, இதெல்லாம் எழுப்புறது யாரு? முக்கியமாக எந்த அனைத்து கட்சியினருமே இதை வரவேற்றுட்டு தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஒரே ஒரு கட்சி மட்டும் இதை எதிர்த்து இருக்கு. திமுக என்ற ஒற்றை கட்சி தான் இன்றைக்கு வந்து இதை எதிர்த்து. ஒருத்தர் ஏன் தமிழக வெற்றிக் கழகத்தை தேர்வு செய்யணும், என்ன காரணத்துக்காக தேர்வு செய்யணும்? தமிழக வெற்றிக் கழகத்தை தேர்வு செய்வதற்கான முதல் காரணம், இதுவரைக்கும் எந்த விதமான கரைபடியாத ஒரு கரமாக நம்முடைய தலைவர் அவர்கள் இருக்கிறார். தன்னுடைய சுயநலத்தை பார்க்காமல் மக்களுடைய பொதுநலத்தை வந்து நம்ம வந்து மனதில் கருத்தில் எத்தனை பிரச்சனைகள்ல மக்களுக்கு ஆதரவாக அவர் பொருள். பாஜக தான் ஒரு வேளை விஜய் வந்து தூண்டிவிட்டு இப்போ வேற ஒரு ட்ராக்கை வந்து இழுத்துட்டு போகிறதுக்கான வேலையை ஆரம்பிச்சிருக்கோம். நான் இதை தெளிவாக சொல்லிடுறேன், அவங்களுக்கு எதெல்லாம் நல்லதோ அப்போ வந்து அவர் அவங்க சேர்த்துப்பாங்க. எப்போ அவங்களுக்கு எப்போலாம் எதிர்ப்பாக பேசுகிறோமோ அப்போ வந்து பி டீம் சி டீமாக ஆக்கிடுவாங்க. ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நேற்று தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் கொடியை அறிமுகப்படுத்தி சிறப்பான ஒரு நிகழ்ச்சியாக நடத்தியிருந்தார். அந்த கொடியை அறிமுகப்படுத்தினதோடு பல்வேறு விமர்சனங்களையும் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது. இது குறித்து நம்மோடு கலந்துரையாட இணைந்திருக்கிறார் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய ஸ்போக் பர்சன் ரமேஷ் ஸ்ரீனிவாசன் அவர்கள். வணக்கம் பிரதர். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க? அருமையான பிரதர், முதல்ல வாழ்த்துக்கள். ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் ஆரம்பிச்சிருக்கீங்க. இதில் என்ன விமர்சனங்கள் உங்களால தெரியும்? இங்கிருந்து விமர்சனம், இந்த கட்சி கொடியிலிருந்து விமர்சனம் ஆரம்பிச்சிருச்சு. கொடி வந்து ஸ்பெயின் நாட்டு கொடி மாதிரி இருக்குன்றாங்க, அது வாகைப்பூவே இல்லைன்றாங்க. அதே போல் வந்து அந்த கொடி வந்து உள்ளூரில் இருக்கக்கூடிய பல கட்சிகளுடைய பல சாதிய ரீதியான கட்சிகளோட கொடி அந்த டோனில் தான் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. எந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் இல்லாமல் இது அவங்க வச்சிருக்காங்களேன்ற மாதிரி எந்த ஒரு தாட்டும் இல்லாமல் டக்கு மேம்போக்காக அந்த கொடியை செலக்ட் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி விமர்சனங்கள்லாம் வருது. இது எப்படி பார்க்குறீங்க? தமிழக வெற்றிக்காரங்க இதை எப்படி பார்க்குது? முதற்கட்டமாக கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டு காலமாக பார்த்தீங்கன்னா ஒரு நற்பணி மன்றமாக இருந்து அதை வந்து ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றி இருக்கக்கூடிய அத்தனை ரசிகர்களையுமே வந்து ஒரு சோசியல் சர்வீஸ் செய்யக்கூடிய மனிதர்களாக மாற்றி அவர்கள் மூலயமா மக்களோட மக்களாக நின்று அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வந்த ஒரு இயக்கமாக இருந்துச்சு. இது அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சியாக அதிகாரத்தை நம்ம அதிகாரத்துக்கு நகர்ந்து அங்கிருந்து மக்களுக்கு நம்மளால் இன்னும் என்னெல்லாம் முடியுமோ அதிகாரத்தை பயன்படுத்தி செய்யணும், நம்மளுக்கு உதவி செய்த நம்மளை வந்து இந்த இடத்துக்கு உச்சத்தில் வைத்திருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதாச்சும் ஒன்று செய்யணும் அப்படின்றது தான் தலைவரோட எண்ணம். அந்த எண்ணத்தின்படி உருவானது தான் இந்த கட்சி. ஸோ இந்த கட்சி வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. மக்கள் வந்து இந்த 2 ஆண்ட கட்சிகளை பார்த்து ஏமாந்து நம்மளுக்கு வந்து உண்மையிலேயே நமக்காக உழைக்கக்கூடிய மக்களை மேம்படுத்தக்கூடிய இந்த தமிழ்நாட்டை முன்னேற்றக்கூடிய ஒரு கட்சி வராதா, ஒரு தலைவர் வரமாட்டாரா அப்படின்னு இளைஞர்கள் முழுக்கொண்டு எல்லாருமே இயங்கக்கூடிய நேரத்தில் தலைவர் அவர்கள் தன்னுடைய கட்சியை வந்து துவங்கி படிப்படியாக அதோடைய பணிகள்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும்பொழுது இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, இத்தனை நாட்களாக இவர்கள் வந்து மக்களை வந்து ஏமாற்றி படைத்து விட்டார்கள். மக்களை வந்து என்னெல்லாம் சொல்ல முடியும், எப்படியெல்லாம் டைவெர்ட் பண்ண முடியுமோ அது எல்லாம் பண்ணிட்டாங்க. இப்போ உண்மையிலேயே ஒரு கரைபடியாத கரம் ஒன்று அரசியலுக்கு வந்திருக்கு. இதை நம்ம எப்படி வந்து எதிர்கொள்றது அப்படின்றது விஷயங்கள் தெரியாமல் அதற்கு பயந்துக்கிட்டு
ஒரு பெரிய விஷயம் நடக்குது, மக்கள் அதை ஏத்துக்கிறாங்க. அதாவது இன்னைக்கு தலைவர் அவர்கள் வந்து ஒரு கொடி அனௌன்ஸ் பண்றாரு, ஒரு அறிக்கை கொடுக்குறாரு, இல்ல வந்து ஒரு விஷயத்த பேசுறாரு அப்படின்னா லோக்கல் மீடியால இருந்து நேஷனல் மீடியா வரைக்கும் கவனம் திரும்புது. ஸோ இதை எப்படியாவது நம்ம வந்து தகர்க்கணும், மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடாது அப்படின்றதுக்காக சிறுபிள்ளைத்தனமா வந்து சில விமர்சனங்கள் எல்லாம் வச்சிருக்கிறதா தான் தமிழக வெற்றி கழகம் பாக்குது. இல்ல ஏமாற்றி பேசிட்டாங்கன்னு சொல்றீங்க. தமிழகம்தான் இந்தியாவிலேயே கல்வி தரத்துல முதல்ல இருக்கக்கூடிய ஒரு மாநிலம், முக்கிய மாநிலமும் கல்வியில தமிழகம் தான். வேலை வாய்ப்புல வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி வரக்கூடிய மாநிலமும் முதல் முதன்மையான மாநிலமும் தமிழகம் தான். எந்த அர்த்தத்துல நீங்க சொல்றீங்க, இன்றைக்கு தமிழகத்துல வந்து கல்வி வந்து எப்படி ஒரு மிகப்பெரிய வியாபாரமா இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு வந்து ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல இருக்கிற ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து நீங்க எல்லாம் மீடியாவில் இருக்கீங்க, போய் விசாரிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு சாதாரண குடும்பத்துல இருந்து ஒரு பிள்ளை போயிட்டு பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க முடியாத அளவுக்கு ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கு. நம்ம எதையும் இலவசமா கொடுக்குறோம், ஒரு இலவச கல்வியை வந்து நம்மளால தரமா கொடுக்க முடியுதான்னு கேட்டா அது நீங்க கேள்விக்குறியாதான் இருக்கு. எத்தனையோ அரசு பள்ளிகள்ல பாத்தீங்கன்னா கட்டடங்கள் சரியா கிடையாது, வசதிகள் கிடையாது. இன்னைக்கு வந்து பிரைவேட் ஸ்கூல்ல இருக்க அளவுக்கு வசதிகளும் டீச்சிங் மெத்தட்ஸும் அரசு பள்ளிகள்ல இன்னும் கொண்டு வரப்படலை. இன்னும் அதற்கான தேவைகள் இருக்கு. நீங்க 50 வருஷங்கள் ஆண்டுட்டோம் இவ்வளவு பண்ணிருக்கோம்னு சொல்றீங்க. நாங்க வந்து 50 வருஷங்கள்ல வந்து நீங்க எதுவுமே பண்ணலன்றதை நாங்க சொல்லலை, ஆனா இன்னும் நிறைய செஞ்சிருக்க முடியும். இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ஊழல் கலாச்சாரத்தை ஒழிச்சிருந்தோம்னா மிகப்பெரிய அளவுல மக்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் செஞ்சிருக்க முடியும். இன்றைக்கு வேலை வாய்ப்புகள் எடுத்துக்கிட்டா எத்தனை தெருவுக்கு தெரு இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, நல்லா தெரியும் உங்களுக்கு. எத்தனை இன்ஜினியர்ஸ் வெளியில வராங்க, எத்தனை பேருக்கு வேலை கிடைக்குது. இன்னைக்கு வந்து ஒரு கான்ட்ராக்ட் லேபரா தான் நம்மளுடைய இன்ஜினியர்கள், நம்மளுடைய தமிழ் மாணவர்கள் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலைக்கு போற சூழ்நிலை இருக்கு. இன்னைக்கு 12 மணி நேரம் வேலை பார்க்கக்கூடிய வடநாட்டிலிருந்து வரக்கூடிய தொழிலாளர்கள் வந்து 8000 ரூபாய்க்கு வேலை பார்க்கறாங்க, 10000 ரூபாய்க்கு வேலை பார்க்கறாங்கன்றதுக்காக நம்மளுடைய தமிழ் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு மறுக்கப்படுது. ஸோ ஒவ்வொரு இடத்துலயுமே இந்த அமைப்பு, இந்த ஊழல், இது போன்ற பிரச்சனைகளால நம்முடைய இளைஞர்களும் நம்முடைய பொதுமக்களும் பாதிக்கப்படுறாங்க. இது எல்லாத்தையும் சரி செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. அந்த கட்டாயத்தின் அடிப்படையில் தான் நாம சொல்றோம், ஏன்னா எதுவுமே செய்யலைன்றதுலாம் நாங்கள் எங்கேயுமே கோட் பண்ணலாம். ஆனா இன்னும் நல்லா செஞ்சிருக்க முடியும். இந்த மக்களுக்கு வந்து இன்னும் இந்த ஊழல் இல்லாமல் இருந்திருந்தா, நீங்க வந்து அரசியல் செய்யாம இருந்திருந்தா, மக்களை உண்மையிலே இன்னும் மிக சிறப்பாக நேசித்திருந்தால் இந்த தமிழகத்தை வந்து இன்னும் மேம்படுத்திருக்க முடியும். அந்த மக்களுக்கு எல்லா வகையிலுமே நம்ம செஞ்சிருக்க முடியும். இன்னைக்கு ஒரு லாண்ட் ஆர்டர் எடுத்துக்கோங்க, பொதுமக்கள் ரோட்ல நடமாட முடியல, அவ்வளவு விஷயங்கள் நடக்குது. பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகள் நடக்குது. இப்ப கூட வந்து பள்ளியில வந்து ஒரு குழந்தைகளுக்கு மாணவ செல்வங்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக, பாலியல் வன்புறவு செய்ததாக ஒரு பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கு. பொதுமக்கள் நடமாட முடியாத சூழ்நிலை இருக்கு, செயின் பறிப்பு நடைபெறுது, போதை கலாச்சாரம் ஓங்கி இருக்குது, வன்முறை கலாச்சாரம் ரவுடிசம் அதிகரிச்சிருக்கு. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. நம்ம 50 ஆண்டு காலம் நம்ம ஆட்சியில இருக்கோன்றது வந்து பெருமை கிடையாது. இத்தனை விஷயங்கள் இங்க நடந்துட்டு இருக்கும், அதை சரி செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்கும் அப்படின்றதுதான் பிரச்சனை. அப்ப இதை சரி செய்யறதுக்கு இந்த ஊழல் இல்லாத, மக்களை உண்மையாக நேசிக்கக்கூடிய, தன் சுயநலத்தை பத்தி யோசிக்காம மக்களுக்காக யோசிக்கக்கூடிய புதிய தலைவர்கள் உருவாக வேண்டும் அப்படின்றதுதான் வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதற்கு ஒரு மாற்றாக மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய கட்சிகள்லயே ஒரு முதன்மை சக்தியாக தலைவர் அவர்கள் வந்துகிட்டு இருக்காரு. இப்ப நீங்க சொன்னீங்க, இந்த மாதிரி விமர்சனங்கள் வருது, கொடிய பத்தி விமர்சனம் வருது, பூவை பத்தி விமர்சனம் வருது, இதையெல்லாம் எழுப்புறது யாரு? முக்கியமாக எந்த அனைத்து கட்சியினருமே இதை வரவேற்றுட்டு தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா, ஒரே ஒரு கட்சி மட்டும் தான் இதை எடுத்துட்டு இருக்கு. திமுக என்ற ஒற்றை கட்சி தான் இன்றைக்கு வந்து இதை எதிர்த்துட்டு இருக்கு. அங்க தலைவர் அவர்கள் வந்து இன்னைக்கு கொடி வெளியிடுறாரு, கொடிப்பாடல் வெளியிடுறாருன்னு அவங்களுடைய ஐடி விங்கோடைய பேஜ்ல என்ன பண்றாங்கன்னா கொடியை போட்டு ஒரு பாடலை போட்டுறாங்க, உதயநிதி அவர்களோட ஒரு பாடலை போட்டு விட்டாங்க. இது எதுக்கு? அப்போ வந்து உங்களுக்கு அந்த பயம் இருக்குல்ல, இவர் எங்க வெற்றிகரத்தை பார்த்து திமுக? ஆமா, உண்மைதான். நீங்க வந்து இன்னைக்கு 50 ஆண்டு கால அரசியல் வரலாறு உள்ள கட்சி, 50 ஆண்டு கால அரசியல் வரலாறு முக்கியம் இல்லைங்க, அதை தான் சொல்றேன். 50 ஆண்டு காலம் நீங்க மக்களுக்கு நல்லது செஞ்சிருந்தீங்கன்னா, மக்களுடைய ஏகோபத்தையும் வரவேற்பையும் அன்பையும் நீங்க உண்மையிலேயே பெற்றிருந்தீங்கன்னா எதற்கு புதிதாக வர பார்த்து நீங்க பயப்படணும்? ஒரு தலைவர் அவர்கள் வந்து நீங்க கட்சி கொடி அறிமுகப்படுத்துறாரு, அந்த விழாவில் பேச போறாரு அப்படின்னு அமைச்சரவை இலாக்கா மாற்றப்படுதுன்னு ஒரு செய்தி அனைத்து மீடியாக்கள்லயும் நீங்க பப்ளிஷ் பண்றீங்க. இதை நான் சொல்லல, மூத்த பத்திரிகையாளர்கள் நேற்று விவாதங்கள்ல பேசியிருக்காங்க. சோ எதுக்கு நீங்க இந்த வேலைகளை செய்ய வேண்டியது இருக்கு? நீங்க வந்து நீங்க உங்களுடைய இணையதள மீடியாக்களை வைத்துக்கொண்டு, இணையதளத்துல இருக்க இயங்கக்கூடிய சிலரை வைத்துக்கொண்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா, கொடியை வந்து விமர்சனம் பண்றது, பூவை விமர்சனம் பண்றது, இதெல்லாம் பண்றீங்க. இந்த விமர்சனம் பண்றவங்களாம் யாருன்னு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய வரேன், அதுக்கும் வரேன். இப்போ இந்த கொடியை விமர்சனம் பண்றீங்க, இணையதளத்தில் வந்து இருக்கக்கூடிய உங்களுடைய அன் அபிஷியல்ஸ் ஐடிகளை வைத்துக்கொண்டு நீங்கள் வந்து இணையதளத்தில் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க இந்த விமர்சனம் பண்ணக்கூடிய ஆட்கள்லாம் யாரு? நல்லா சிந்திச்சு பார்க்கணும். நம்ம குலசேகரன் பட்டத்தில் ராக்கெட் ஏவுதளத்துக்கு அடித்தல் நடந்தாங்க, அங்கே இந்திய தேசிய கொடிக்கும் சீனா கொடிக்கும் வித்தியாசம் தெரியாம சீனா கொடியை போட்ட கும்பல் தான் இன்னைக்கு வந்து இதை விமர்சனம் பண்ணிட்டு இருக்கு, நம்ம கட்சி கொடி விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு இந்திய தேசிய கொடி எதுன்னு தெரியல. நீங்க வந்து நீங்க இன்னொரு கட்சியினுடைய கட்சி கொடி விமர்சனம் பண்றீங்க, எப்படி நீங்க ஒரு அறிவார்ந்த மக்களா உங்களை மக்கள் பார்ப்பாங்க? யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு அந்த வாகைப்பூவை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க, இது வாகைப்பூவே கிடையாது, இந்த அந்த பூ, இந்த பூக்கள்ல பல ஃபேமிலிகள் இருக்கு. சயின்ஸ் படி பார்த்தோம்னா நிறைய ஃபேமிலிஸ் இருக்கு. ஒரு வாகைப்பூ அப்படின்றது நம்ம கொடுத்துருக்கிறது ஒரு வெக்டார் இமேஜ், அது
நீங்க பாத்தீங்கன்னா அந்த கொடியில ஒரு வெக்டார் இமேஜை பயன்படுத்திட்டு இருக்கோம். அந்த வெக்டார் இமேஜர் டிசைன் பண்ற போது அதுல வந்து இருக்கக்கூடிய அந்த கலர் கரெக்ஷன்ஸ் வச்சுக்கிட்டு வந்து நீங்க வந்து வாகைப்பூ வந்து இது கிடையாது இது வேற பூன்றீங்க. இதெல்லாம் வந்து ஒரு சிறுபிள்ளைத்தனமான வேலை, அதாவது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி ஒரு முதன்மையான சக்தியை நோக்கி மக்கள் திரும்ப தொடங்கிட்டாங்க. மக்களுடைய பார்வை திரும்பி இருக்கு, இவங்களுக்கு அது பயத்தை கொடுத்துருச்சு. அந்த பயத்தினால என்ன பண்றாங்கன்னா சிறுபிள்ளைத்தனமான விமர்சனங்களை வச்சுக்கிட்டு இருக்காங்க. சொல்ல அதுதான் சொல்ல வந்தேன், பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் கூட அந்த யானை படத்தை நீங்க வந்து திரும்ப பெறணுன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு அவர். இல்ல பகுஜன் சமாஜ் கட்சியில அதை சொல்லியிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன்ல வந்து சின்னங்கள் வந்து ரிசர்வ் செய்யப்படுது, ஆனா கொடிகளுக்கு வந்து எலெக்ஷன் கமிஷனுடைய கண்ட்ரோல் கீழே வராது. கொடிகள் வந்து அந்தந்த கட்சியினுடைய விருப்பத்தின்படி தான் தயாரித்து எல்லாருமே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு வந்து சட்ட ரீதியாக என்ன விஷயங்கள்ன்றத ஆராய்ந்து பார்த்துட்டு இருக்காங்க, அதற்கான முடிவுகளை தலைமை எடுப்பாங்க. ஓகேங்களா, அதுக்குள்ள வந்து இதை வந்து தெரியாம பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு அவர் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு, அதுல உண்மைத்தன்மை இருக்கான ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்கும், அதை நம்ம பார்ப்போம். சட்ட ரீதியான விஷயங்களை பொறுத்து இதெல்லாம் ஒரு விமர்சனமே கிடையாது, இதெல்லாம் அரசியல் சாதாரண விஷயங்கள், இது ஒரு கருத்து. அவங்க ஒரு விஷயத்தை சொல்றாங்க, அதை நம்ம பார்க்க போறோம், என்னன்றதை பார்க்க போறோம், உண்மை இருந்தா நம்ம அதுக்கான முடிவுகள் என்னன்றது சொல்ல போறோம். இது நடக்க போகுது, இதை வந்து ஒரு விமர்சனமா எடுத்துக்கிட்டு இதனால வந்து இவங்க ஆரம்பத்திலேயே பெரிய ஆயிட்டாங்க ஆரம்பத்திலேயே இப்படி ஆயிட்டாங்கன்னு சொல்றவங்களா ஒண்ணுமே கிடையாது. அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்கன்னா இன்னும் விஜய் அவர்கள் சினிமா டோன்ல தான் ஒரு மைண்ட் செட் இருக்கணும்ன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. எதுக்காக வைக்கிறாங்க அப்படின்னா கட்சி கூடி அறிமுகப்படுத்தினாங்க. எப்பயுமே ஒரு கட்சி கூடி அறிமுகப்படுத்தினா அதுக்கான விளக்கங்களை உடனே கொடுப்பாங்க. இவர் சஸ்பென்ஸ் வச்சு நான் மாநாட்டில் கொடுப்பேன்னா இது என்ன படமா, இது இப்போ ட்ரெய்லர் ஓட்டிட்டு மாநாட்டில் வந்து படம் காட்டலான்ற மாதிரி பண்றாங்க விமர்சனம் வைக்கிறாங்களா? அப்படி கிடையாது. நீங்க வந்து ஒரு கட்சி கொடியை வந்து வெளியிட்டு இருக்கீங்க, ஒரு கட்சி கொடியை வெளியிட்டு மக்களுக்கு அது சென்று சேரணும். முதல் நோக்கம் வந்து மக்களுக்கு அது சென்று சேரணும். அந்த இப்போ இருக்கக்கூடிய கட்சி எல்லா கட்சி கொடி நீங்கள் சொன்ன மாதிரி 50 ஆண்டு காலம் ஆண்ட கட்சிகள் எல்லாமே இங்கே இருக்குது. அந்த 50 ஆண்டு காலம் ஆண்ட கட்சிகளுக்கு நேற்று எங்கள் தலைவர் கொடியை ரிலீஸ் பண்ண உடனே அந்த பக்கம் அவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா, அவங்களோட ஐடிவிங்க வச்சுட்டு சிவப்பு கலருக்கு வந்து இந்த அர்த்தம், கருப்பு கலருக்கு இந்த அர்த்தம், எங்கள் கொடிக்கு இதுதான் அர்த்தம்னு சொல்லி ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கு. 50 ஆண்டு காலம் ஆண்ட கட்சிக்கே வந்து இன்னொரு புது கட்சி வரும்போது தான் தன்னுடைய கட்சியினுடைய கொடியை பற்றிய விளக்கங்களை மக்களுக்கு சொல்லணும்னு தோணிக்கிட்டு இருக்கு. நம்ம அதை தான் முதல்ல கேள்வி கேட்கணும். இத்தனை ஆண்டு காலமாக அங்கே ஆண்டு விட்டு இப்போதான் நீங்க உங்களுடைய கொடியோட தத்துவத்தையும் நீங்க மக்கள்கிட்ட சொல்ல வரீங்க, புரியுதுங்களா? நாங்க முதல் திட்டமா கொடியை ரிலீஸ் பண்ணிருக்கோம், அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலைகள் இருக்கு, மக்கள்கிட்ட அதை பரிச்சயப்படுத்தக்கூடிய வேலை இருக்கு. அது மக்களுக்கு பரிச்சயமான பிறகு மாநாட்டில் உலக அளவில் மாநாடு வந்து உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவில் ஒரு மாநாடு நடக்க போகுது. அப்படிப்பட்ட ஒரு மாநாட்டில் நம்மளுடைய கொடியின் தத்துவத்தை சொல்லும்போது உலக அளவில் பார்த்தீங்கன்னா அது ஸ்ப்ரெட் ஆகும், உலக அளவில் இருக்கக்கூடிய அத்தனை தமிழ் மக்களுக்கும் அது ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ மாநாடு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய இடம், ஒரு மிகப்பெரிய ஸ்டேஜ். அந்த இடத்துல நம்ம கட்சி கொடியுடைய தத்துவங்களை நம்ம சொல்லும்போது அது எதன் அடிப்படையில் அமைந்திருக்குன்னு சொல்லும்போது உலக அளவில் வந்து அது ரீச் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இல்ல கட்சி கொடி அறிமுகப்படுத்துறது எல்லாம் சரி ஓகே தான், இப்ப சித்தாந்தம்னு வரும்பொழுது இன்னும் அதிகம் அவர் இன்னும் தெளிவுபடுத்தல, என்ன கொள்கை என்ன சித்தாந்தம் தெளிவுபடுத்தல. ஆனா அவருடைய அந்த பாடல்ல பார்க்கும் பொழுது எம்ஜிஆருடைய படமும் அறிஞர் அண்ணாவுடைய படமும் இடம்பெற்றது. ஒட்டுமொத்தமா பார்க்கும் பொழுது தமிழ் தேசியமும் பேசுறாரு, ஒரு பக்கம் திராவிட சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களையும் கையில எடுத்துக்கிறாரு. அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு விஜய்ன்ற ஒரு குழப்பத்திலேயே மக்களை வச்சிருக்கிற மாதிரி இது. நீங்க குழப்பப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எம்ஜிஆர் அவர்களை காட்டியிருக்கிறார், அண்ணா அவர்களை காட்டியிருக்கிறாங்கன்னா அண்ணா வந்து ஒரு மிகச்சிறந்த கொள்கைவாதி, ஒரு தமிழ்நாட்டுடைய நலனுக்காக மாநில நலனுக்காக மிகப்பெரிய அளவில் வந்து கொள்கைகளையும் போராட்டங்களையும் முன்னெடுத்த ஒரு தலைவர். எம்ஜிஆர் அவர்கள் வந்து மக்களை நேசித்த ஒரு தலைவர், மக்களுக்கு எந்தெந்த இடங்கள்லாம் என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு மக்களை உண்மையாக நேசிக்கக்கூடிய ஒரு தலைவர். ரெண்டு பேருமே இருபெரும் லெஜெண்ட்ஸ். அவங்க ரெண்டு பேருமே ஒரே பட்டறை தான். அண்ணாவின் வழியில் வந்தவர் தான் எம்ஜிஆர். ஆக்சுவலாக அப்படின்னா பெரியாரோட படத்தை பயன்படுத்திருக்கலாமே. பெரியார் தான் தலைவர் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறாரு, அம்பேத்கரை படியுங்கள், பெரியாரை படியுங்கள், பகுத்தறிவு தலைவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். இப்போ நம்ம வந்து என்ன சொல்றோம்னா அண்ணா போன்ற ஒரு மிகச்சிறந்த கொள்கைவாதிகளை வச்சு அவர் வந்து கோட் பண்ணியிருக்காரு, எம்ஜிஆர் அவர்கள் கோட். ஸோ எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கோங்களேன். நீங்க ஏன் வந்து ஒரு குறிப்பிட்ட கூட்டுக்குள்ளியர்கள் எதிர்பார்க்குறீங்க? நீங்க தமிழ் தேசியம் திராவிடம் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் சொல்றீங்களா? ஒரு இந்த சித்தாந்தத்துக்குள்ள தான் போகணும். நான் சொன்னேன் மக்கள் பெஸ்டா போங்க, மக்களுக்கு என்ன தேவை, மக்களுக்கு எதை கொடுக்கணும், மக்களுக்கு எது நல்ல விஷயமோ அதை கொண்டு போங்க, அதுதான் நமக்கு முக்கியமா இருக்க தவிர்த்து அவர் இதை சொல்லிட்டாரா அதை சொல்லிட்டாரா அந்த சித்தாந்தத்தின் படி போயிட்டாரா இந்த கட்சியின் படி போயிட்டாரா இதோட பி டீமா அதோட சி டீமான்றதுலாம் நமக்கு தேவையே இல்லை. மக்களுக்கு நம்ம என்ன செய்ய போறோம், மக்களுக்கான செயல் திட்டங்கள் நம்ம என்ன வச்சிருக்கோம், எங்கெங்கெல்லாம் மக்கள் கஷ்டப்படுறாங்க அதற்கு நாம் என்ன செய்ய போறோம் அப்படின்ற அனைத்து விஷயங்களையுமே தலைவர் மாநாட்டில் வந்து சொல்ல போறாரு. நீங்கள் கேட்ட கொள்கைகள், கோட்பாடுகள், சித்தாந்தம், நம்மளுடைய செயல் திட்டம் என்ன, மக்களுக்கு நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம எப்படி செயல்பட போறோம், அத்தனையுமே மாநாட்டில் அறிவிக்கிறேன் தலைவர் அவர்களே சொல்லியிருக்கிறாரு. ஸோ ஏன் மாநாடு அப்படின்ற போது உலக அளவில் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு மாநாடா இருக்க போது. நீங்க பாத்தீங்கன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய எந்த கட்சிகளுமே செய்யாத அளவிற்கு மிக பிரம்மாண்டமான ஒரு மாநாடை வந்து தலைவர் அவர்கள் நடத்த போறாரு, அதற்கான திட்டங்கள் போய்கிட்டு இருக்கு. அப்ப அந்த மாநாட்டில் வைத்து இதெல்லாம் பேசும்பொழுது நீங்கள் அன்றைக்கு பார்ப்பீர்கள் மிக பெரிய அளவிலான ஒரு வரவேற்பும், மிக பெரிய உலக அளவிலான ஒரு வரவேற்பு இருக்கும். பலரும் என்கிட்ட கேட்ட கேள்விக்காக தெளிவுக்காக நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன், பாஜக தான் ஒருவேளை விஜயை வந்து தூண்டிவிட்டு இப்ப வேற ஒரு டிராக்கை வந்து இழுத்துட்டு போகிறதுக்கான வேலையை ஆரம்பிச்சிருக்கோம். நான் இதை தெளிவா சொல்லிடுறேன் உங்களுக்கு. இது வந்து என்றைக்கு வந்து தலைவர் நீட்டுக்கு எதிராக பேசினாரோ அன்னைக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைச்சர் வந்து பிரச்சாரத்தில் சொல்றாரு, விஜய் வந்து நீட்டுக்கு எதிராக பேசிவிட்டார், அவரும் நம்ம சித்தாந்தத்துக்கு வந்து விட்டார், திராவிடத்தை பேசுகிறார் அப்படின்னு அவர் வந்து அவங்க சைடு எடுத்துக்கிட்டாங்க.
எப்போ வந்து போதைப் பொருள் கலாச்சாரத்துக்கு எதிர்த்து பேசுறாரோ அப்போ உடனே என்ன பண்ணாங்கன்னா, இவர் வந்து பாஜக ஆதரவானவர் பி டீம் அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு எதெல்லாம் நல்லதோ அப்போ வந்து அவர் அவங்க சேர்த்துப்பாங்க. எப்போ அவங்களுக்கு எப்போலாம் எதிர்ப்பா பேசுறோமோ அப்போ வந்து பி டீம் சி டீமா ஆக்கிடுவாங்க. இதெல்லாமே இவர்களுடைய ஒரு சின்ன ரொம்ப ஒரு சிறுபிள்ளைத்தனமான டாக்டிக்ஸ். இதெல்லாமே மக்களை குழப்புவதற்காக இவங்க டாக்டிக்ஸ் பண்றதா நினைக்கிறாங்க. எங்கேயாவது வந்து ஒரு கல்யாண மண்டபத்தில் சீப்ப திருநா கல்யாணம் நிற்குமா? அந்த மாதிரிதான் இவங்க செய்யற விஷயங்கள் எல்லாமே. இவங்க வந்து சீப்ப திருடிட்டு கல்யாணத்தை நிப்பாட்டுன்னு எதிர்பார்க்கறாங்க. இவங்க வந்து எப்படின்னா, இவருடைய அந்த இந்த கூட்டம் எப்படின்னா, இந்த ஒரு முட்டாள் கூட்டம் எப்படி இயங்கிக்கிட்டு இருக்குன்னா, கடல்ல போய் நின்றுக்கிட்டு ஒரு கைப்பிடி கடல் தண்ணியை எடுத்துக்கிட்டு, நான் கடலையே கையில பிடிச்சிட்டேன் பாத்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டம் அது. அந்த மாதிரியான ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு தான் அவங்க வந்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா மக்கள் இதெல்லாம் மனசுல கொஞ்சம் கூட ஏத்துக்கல. நம்மளுடைய பகுதிகளில் நம்ம விசாரிக்கும் போது, மக்கள்கிட்ட இதை பத்தி சில விஷயங்கள் பேசும்பொழுது, அவங்க சொல்ற விஷயங்கள், ஒரு மனிதர் வந்து உச்சத்துல இருக்கிறாருங்க, தலைவர் உச்சத்தில் இருக்கிறாரு, அவர் சினிமாவில் இன்னொரு 10 வருஷத்துக்கு அவரால் வந்து வெற்றி நடை போட முடியும், மிகச்சிறந்த அளவுக்கு வர முடியும், அப்படிப்பட்ட இடத்த விட்டுட்டு இந்த நேரத்தில் அவர் அரசியலுக்கு வராருன்னா, அவர் ஏதோ ஒரு நல்லது செய்யணும் தானங்க வராரு, அவர் என்ன இதில் வந்து தான் சம்பாதிக்கணும், அதில் யாரும் மாற்றம் எடுத்து வைக்க அப்படின்ற மக்கள் கருத்து இருக்கு. அந்த கொடியை பார்க்கும்போது மக்கள் வந்து ஒரு ரிஃப்ரெஷ் ஆகிறாங்க. ஒரு பீக் ஹையர் ப்ரொஃபைல் இருக்கக்கூடிய ஒரு நபர் இன்னைக்கு வரைக்கும் அவருடைய பிசினஸ்ல பெரிய டாப் லெவலில் இருக்கிறவர் வரும்போது அந்த குற்றச்சாட்டு வைக்கல. ஆனால் கொள்கை தெளிவுபடுத்தல, குடிகள பிரச்சனை, கொள்கை கோட்பாடுகள் எல்லாமே அந்த மிகப்பெரிய ஸ்டேஜுக்காக அதுல வந்து பேசப்படணும் அப்படின்றது. ஏன்னா உலக அளவில் அது ரீச் ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. ஏன்னா நம்ம இங்க நீங்க இருக்க இன்னைக்கு வந்து மீடியாக்களை வந்து அரசியல்வாதிகள் கண்ட்ரோல் செய்து கொண்டு இருக்கிறார்கள், இணையதளத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க, பல இடங்கள்ல அவங்க இது பண்ற வேலைகளை செஞ்சுட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு மிகப்பெரிய மேடை, மிகப்பெரிய வந்து ரீச், உலகளாவிய அளவில் நம்மளுடைய கொள்கை கோட்பாடு போய் கொண்டு போய் சேர வேண்டிய ஒரு கட்டாயம் இன்னைக்கு இருக்கு எல்லாருக்கும். அந்த கட்டாயத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மாநாட்டில் அது பேசும்போது உலக அளவில் அது ரீச் ஆகும். சரி சரி, இப்போ என்ன கேள்வினா, நான் பொதுவான கேள்விக்கு வந்துடுறேன். நான் ஒருத்தர் ஏன் தமிழக வெற்றி கழகத்தை தேர்வு செய்யணும், என்ன காரணத்துக்காக தேர்வு செய்யணும்? தமிழக வெற்றி கழகத்தை தேர்வு செய்வதற்கான முதல் காரணம், இதுவரைக்கும் எந்த விதமான கரைப்படியாத ஒரு கரமாக நம்முடைய தலைவர் அவர்கள் இருக்கிறார். தன்னுடைய சுயநலத்தை பார்க்காமல் மக்களுடைய பொதுநலத்தை வந்து நம்ம வந்து மனதில் கருத்தில் மக்களுக்கு ஆதரவாக ஒரு குரல் கொடுத்துரு. எத்தனையோ பிரச்சனைகளுக்கு இப்போன்னு கிடையாதுங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் மேயராக இருந்த காலகட்டத்தில இருந்து மக்களுக்காக பேசுவது, வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரிசி கொடுத்து உதவுறது, மீனவ நண்பர்களுக்காக போராட்டம் நடத்துவது, இல்லை ஈழத்தமிழர்களுக்காக போராட்டம் நடத்துவது, அதுக்கப்புறம் நீட்டு பிரச்சனைக்கு குரல் கொடுத்தது, இது நம்மளுடைய மத்திய அரசு வந்து பாத்தீங்கன்னா மானிட்டைசேஷன் கொண்டு வந்தாங்க, டிமானிட்டேஷன் கொண்டு வந்தாங்க. அப்போ வந்து முதல் ஆளாக ஒரு நடிகராக வந்து இது மக்களை பாதிக்கும்னு குரல் கொடுத்தாரு. அனிதாவோட வீட்டிற்கு சென்றாரு, தூத்துக்குடி துப்பாக்கி சுட்டு நடக்கும்போது அங்க இருக்க ஒவ்வொருத்தருடைய இல்லங்களுக்கும் இரவு நேரத்துல சென்று பார்த்தாரு. கேரளாவில் வெள்ளம் நடக்கும்போது, சென்னையில் வெள்ளம் நடக்கும்போது, தென்மாவட்டத்தில் வெள்ளம் நடக்கும்போது தன்னுடைய ரசிகர்களை வைத்துக்கொண்டு, மக்கள் இயக்கத்தினரை வைத்துக்கொண்டு அவ்வளவு நலப்பணிகளை அவர் வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இது வந்து நீங்க வந்து சினிமா ஒரு சினிமா நடிகராக பாக்குறேன், ஒரு சினிமா நடிகராக பாக்குறேன்னா, எந்த ஒரு சினிமா நடிகர் இன்னைக்கு வந்து 20 ஆண்டு காலமாக 25 ஆண்டு காலமாக இவ்வளவு நலப்பணிகளை செய்து விட்டு அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. இன்னைக்கு வந்து அமைச்சராக இருக்கக்கூடிய திமுக அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு 4-5 படம் நடிச்சாரு. தன்னுடைய தந்தை வந்து முதலமைச்சராக இருக்காருன்ற காரணத்தை பயன்படுத்தி கொண்டு அவர் அமைச்சராயிட்டாரு. இத்தனை ஆண்டு காலம் மக்கள் நலப்பணிகள் செஞ்சிருக்காங்களா? அவருடைய நற்பணி இயக்கம் குற்றச்சாட்டு வைக்க முடியாது. ஏன்னா யோசிச்சு பாருங்க, அந்த அமைச்சர் அந்த கேபினட் அவங்க எடுத்துக்கிட்டாங்க, அவங்களுடைய கட்சி நிர்வாகிகள் எடுத்துக்கிட்டாங்க, அதனாலதான் அவர் அமைச்சர். வாரிசு அரசியல் தான் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க அந்த வாரிசு அரசியல் தான் நீங்க பாக்கணும், புரியுதுங்களா? இவர் வந்து ஆரம்ப கட்டத்திலிருந்து அடிப்படையிலிருந்து மக்களுக்கு சேவை செய்து தன்னுடைய இயக்கத்தையும் தன்னுடைய ரசிகர்களையும் பலப்படுத்தி கொண்டு வந்த ஒரு மனிதர். அப்படிப்பட்ட மனிதர் இன்னைக்கு உச்சத்துல இருக்கும்போது அதை விட்டுட்டு அரசியலுக்கு உங்களுக்காக வரான்னு சொல்லும்போது அந்த ஒரு நம்பிக்கை போதாதான் நீங்க அவரோட சேர்ந்து கைகோத்து நிக்கிறதுக்கு? இன்னைக்கு அந்த நம்பிக்கை தான் இருக்கு, மக்கள் மத்தியில் அந்த நம்பிக்கை இருக்கு. ஏன்னா எல்லாருமே வந்து தலைவர் அவர்களை வந்து அவங்க வீட்டுல ஒருத்தரா தான் பாக்குறாங்க. இன்னைக்கு வரைக்குமே ஒவ்வொரு தங்கைமார்களும் ஒரு அண்ணனாக, ஒரு தாய்மார்களும் ஒரு பிள்ளையாக பார்க்கிறார்கள், இளைஞர்கள் வந்து ஒரு அண்ணனாக பார்க்கிறார்கள். இப்படி தங்கள் வீட்டு பிள்ளையாக தான் தலைவர் அவர்களை பார்க்கிறாரு. அவரும் ஒவ்வொரு மேடையிலுமே தன்னுடைய ரசிகர்களை வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே விட்டு கொடுத்ததும் கிடையாது. நண்பா நண்பிகள் என்று தான் சொல்லுவார், ரசிகர்கள் கூட சொல்ல மாட்டாரு. இன்றைக்குமே வந்து அவர் தொண்டர்கள்னு எங்கேயும் சொல்றது கிடையாது, தோழர்கள் தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ எல்லாரையுமே வந்து ஈக்குவலா பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை இருக்கு, மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு மனநிலை இருக்கு. இதை வந்து ஒரு தொழிலாக பயன்படுத்தி அரசியல் அவர் சம்பாதிக்க வேண்டிய நோக்கமே அவர் கிடையாது. அதை வந்து அறிக்கையிலேயே தெளிவா சொல்லியிருப்பாரு. நீங்க பாத்தீங்கன்னா அரசியல் எனக்கு இன்னொரு தொழில் கிடையாது, என்னுடைய ஆழ்மனதின் வேட்கை அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த வரிகள் எவ்வளவு ஆழமானது அப்படின்றத மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நம்பிக்கை தான் தலைவர் அவர்களை வந்து அவர்கள் அனைவரும் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஈர்த்து வரும். இன்னும் கூடுதலா என்னன்னா, கட்சிக்குள்ள ஜனநாயகம் இல்லை, அதாவது டெமோக்ராட்டிக்ன்ற ஒரு விஷயமே கட்சியில் இல்லைன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. எதுக்கு இந்த குற்றச்சாட்டு வச்சாங்கன்னு நம்ம கேட்கும்பொழுது, சமீபத்துல ஒரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்துல வந்து புசியானந்த் சொல்றாரு, புதுக்கோட்டைன்னு நினைக்கிறேன் அவரு, புதுக்கோட்டையில அந்த உறுப்பினர் பேரை, அவர் பேரு விஜய் போல, அந்த பேரை சொல்லாம தளபதியின் பேர் கொண்ட நிர்வாகின்றாரு. ஒரு கட்சி தலைவருடைய பேரை சொல்லக்கூடிய அளவுக்கு அங்க உரிமை இல்லாத அளவுக்கு அங்க இல்ல. நான் இது பல இடங்கள்ல நான் ஏற்கனவே தெளிவுபடுத்திருக்கேன். அதாவது நீங்க வந்து இப்ப அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நடக்கிற ஒரு விழாவில் வந்து இதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. அவருடைய ஆரம்ப காலத்திலிருந்தே அவருடைய சுபாவம் என்பது இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம்லாம் கிடையாது. அவர் வந்து சாதாரணமாக இந்த இயக்கத்திற்குள்ள வந்த அணியில இருந்து
அவர் தளபதி மேல கொண்ட அன்பின் காரணமாக அவர் பேர் சொல்லி கூப்பிடுறது கிடையாது. அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். அதற்காக வந்து அவர் எங்க எல்லாரையுமே நீங்க இப்படிதான் பேசணும், நீங்க எல்லாருமே தளபதியும் தான் கூப்பிடணும், நீங்க பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது, எங்களை எந்த இடத்துலயும் அவர் கண்ட்ரோல் செஞ்சது கிடையாது. எல்லாருமே அவங்க பேர் சொல்லி கூப்பிடுவாங்க, அதெல்லாம் நடக்கதான் செய்யும். அவருடைய ஆழ்மனதுல அவர் வைத்திருக்க தளபதி மீது வைத்திருக்கக்கூடிய ஒரு அளப்பரிய அன்பு மரியாதையின் காரணமாக அவர் பெயர் சொல்லி கூப்பிடுறது இல்லை. இதை வந்து இவங்க டெமோக்ராட்டிக் இல்லையா, அது இல்லையா, இது இல்லையான்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன காலகாலமா வந்து ஒரு குடும்பத்தின் அரசியலுக்கு ஒரு குடும்பத்தின் வாரிசுகளுக்கு வந்து கும்பிடு போட்டு இருக்கக்கூடியவர்களா? கிடையாது. நாங்க எங்க தலைவரை வந்து ஒரு அண்ணனா பாக்குறோம், ஒரு சகோதரரா பாக்குறோம், எல்லாரையும் வந்து சமமா பார்க்கக்கூடிய இடத்துல நாங்க இருக்கோம். அதனாலதான் நேற்று விழாவிலே பாத்தீங்கன்னா இதோ ஒரு விமர்சனமா வச்சாங்க, தந்தையும் அம்மாவையும் பின்னாடி உட்கார வச்சுட்டு நிர்வாகிகளை முன்னாடி உட்கார வச்சுட்டு. அது வந்து ஒரு கட்சியினுடைய விழா, ஒரு கட்சியினுடைய குடியேற்ற விழா. அந்த கட்சிக்காக உழைத்தவர்களை, அந்த கட்சியின் வந்து மாநில பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களை முன்னிலைப்படுத்தி இருக்கிறாரு. குடும்ப அரசியல் இருந்தால் குடும்பத்தை முன்னிலைப்படுத்திருவோம். நாங்க வந்து கழகத்தை வந்து நாங்க கழகத்தில் உழைப்பவர்களை வந்து நாங்க முன்னுரிமைப்படுத்துறோம். இதுதான் வந்து மாற்றம்ன்றது. இதுதான் மக்கள் எதிர்பார்க்கறாங்க. தனக்காக எதையும் செய்து கொள்ளாமல் உழைக்கக்கூடிய தோழர்களுக்காக மக்களுக்காக செய்யணும்னு வர்றாரு. அதை தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இல்ல, தலைவர் படத்துல டைம் டு லீடுன்னு சொல்லி ஒரு வார்த்தை வரும். அது சில சர்ச்சைகளுக்கு பின்னால், அதிமுகவுடைய பீரியட் டைம்ல சர்ச்சைகளுக்கு பின்னால் அந்த வார்த்தையை தூக்கிட்டேன். ஏன்னா தலைவராக வரப்போறன்ற ஒரு அர்த்தத்தில் தான் சொல்றாரு. அந்த டைம் டு லீடுன்ற ஒரு வார்த்தையே காப்பாற்ற முடியாதவர் மக்களை எப்படி காப்பாற்ற, ஒரு அச்சுறுத்தலுக்கு அஞ்சு மக்களை எப்படி காப்பாற்றுவாங்க? நீங்க அதை அப்படி யோசிக்க கூடாது. நீங்க அதை வேற மாதிரி யோசிக்கணும். இன்னைக்கு டைம் டு லீட் அப்படின்ற ஒரு வார்த்தையே வந்து அன்ற ஆண்டு இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்குன்றா, அப்ப அன்றைக்கே அவர்கள் தெரிந்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய சக்தியாக உருவாவார் அப்படின்றது. அந்த டைம் டு லீடுன்ற ஒரு வார்த்தையை போறதுனால ஒரு சீஎம் ஆயிட முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? அப்ப அன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு அது தெரிஞ்சிருக்கு. இவர் வந்து எப்பேற்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான யங்ஸ்டர்ஸ் லீடரா வருவாரு, எப்பேற்பட்ட ஒரு லீடரா இவர் இவரால் முன்னேற முடியும், இவர் எந்த இடத்தை அடைய முடியும்னு அவர்களுக்கு முன்கூட்டியே தெரிந்தனாலதான் அன்றைக்கு அந்த டைம் டு லீட் அப்படின்றதுக்கு அந்த பிரச்சனைகள் நடந்துச்சு. அதை காப்பாற்ற முடியலன்னு நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா அன்றைக்கு இருந்த காலகட்டத்துல அது வந்து ஒரு படத்தினுடைய ப்ரொடியூசரை பாதிச்சிடக்கூடாது, அதற்காக உழைத்த டெக்னீஷியன்ஸை பாதிச்சிடக்கூடாது. அவங்க அத்தனை பேரும் அதை நம்பிதான் இருக்கிறாங்க. நம்ம ஒருத்தருடைய விஷயத்துக்காக அத்தனை பேரும் பாதிக்கப்படுறத தலைவர் அவர்கள் என்னைக்குமே விரும்ப மாட்டார். அவருடைய ஒவ்வொரு படங்களின் பிரச்சனை வரும்போது அவர் யோசிக்கக்கூடிய விஷயம் அதுதான். தன்னுடைய ப்ரொடியூசரும் படத்துல உழைக்க பொதுவாகவே ஒரு சாதாரண ஒரு அரசியல் நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா பிரஸ் மீட் வைப்பாங்க, எல்லாருமே பிரஸ் மீட் வைப்பாங்க. ஏன் விஜய் பிரஸ் மீட் வைக்கல? ஊடகத்தை பார்ப்பதற்கு பயப்படுறாரான்ற பயமே கிடையாது. அவருக்கு பல இடங்கள்ல அவர் ஊடகத்தை பார்த்து பேசியிருக்காரு. இதுக்கு முன்பெல்லாம் என்ன பேசியிருக்காரு? டிவில தான் நீங்க சொன்ன அந்த செய்தியாளர் சந்திப்பெல்லாம் இனிமேல்தான் நடக்கும். ஏன்னா அவர் வந்து இப்பதான் அரசியல் கட்சிக்கு முழுமையாக உள்ள வந்திருக்கிறாரு. தன்னுடைய படங்களுடைய பணிகள் எல்லாம் முடித்து விட்டு முழு நேர அரசியல்வாதியான பணியாற்றுவேன், என்னுடைய படமே நான் நடிக்க மாட்டேன் இதுக்கப்புறம், இதுக்கப்புறம் நான் வந்து அரசியல்ல முழு நேரமா பணியாற்ற போறேன் அப்படின்றத சொல்லியிருக்காரு. சோ இந்த மாதிரியான சூழல்ல நீங்க வந்து இந்த கேட்கக்கூடிய செய்தியாளர்கள்லாம் நீங்க அவர் சொன்னது போலதான், நீங்க வந்து ஒரு யூடியூப் மீடியா வச்சிருக்காங்க, ஒரு சோசியல் மீடியா வச்சிருக்காங்கன்னா கூட அவங்களே செய்தியாளர்களாக மாறி தேவையில்லாத கேள்விகள்லாம் கேட்கறது, தேவையில்லாத ஆட்கள் இடத்துல போய் கேள்விகள் கேட்கறது. இன்னைக்கு சமீபத்தில் இந்த கோட் படத்துடைய ட்ரெய்லர் வெளியிட்ட வேலை கூட பாத்தீங்கன்னா நீங்க வெங்கட் பிரபு அவர்களை பார்த்து எந்த மாதிரியான கேள்விகள்லாம் கேட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அவர் அதுக்கான பதில் எப்படி கொடுத்திருந்தாரு உங்களுக்கு தெரியும். ஒரு படத்துடைய டேரக்டரை கூட இந்த மாதிரி அவங்க கேள்வி கேட்டால் திசை திருப்ப அரசியலுக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா அதை மறுக்கவே இல்லை. விமர்சனங்கள் வரதான் செய்யும், அதை நாங்க சந்திக்க தான் போறோம். ஆனால் எங்களுடைய பணிகளை இது நடந்து கொண்டிருக்கிறது. மாநாட்டிற்கு பிறகு நீங்க சொன்ன அனைத்தும் நடக்க போகிறது. அப்பொழுது நீங்க பார்ப்பீங்க தளபதி எந்த அளவுக்கு செய்தியாளர்களை சந்திக்கிறார், எந்த அளவுக்கு அவருடைய பதில்கள் இருக்கு, எந்த அளவுக்கு அது மக்கள்கிட்ட போய் சேரப்போகுது அப்படின்றத நீங்க பார்ப்பீங்க. இல்ல, இந்த பாடல் ஒண்ணு வெளியிட்டாங்க, அந்த பாடல்ல வந்து நிறைய பிழைகள் இருக்குன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அந்த குறிப்பா சொல்றது வந்து அந்த சிறுசு பெருசுன்னு அந்த சின்ன குழந்தைய வச்சு சொல்லும் பொழுது அதுல கூட குறில் வரக்கூடிய இடத்துல, சரி நெடில் வரக்கூடிய இடத்துல குறில் போட்டுருக்கன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஒரு மொழியவே சரியா உங்களால கன்வே பண்ண முடியல, இவ்வளவு பிழைகள் இருக்கு. நீங்க எப்படி மொழிபெயர்த்த தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துறீங்க? ஏற்கனவே இந்த மாதிரி விமர்சனம் பண்ணவங்களுடைய அவர்கள் சார்ந்திருக்க கட்சிகளுடைய அறிக்கைகள்லயே பல மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம இணையதள தோழர்கள்லாம் எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஹியூமன் எரருங்க. இதை வந்து நீங்க வந்து ஒரு கட்சியவே வந்து பாதிக்கக்கூடிய விஷயம் மாதிரி கொண்டு போறதுதான் பிரச்சனையே. இதெல்லாம் வந்து இவர்கள் இணையதளத்தில் கொள்கை பாடலாம் வெளியிடும் போது அது கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் போய் சேரும். அப்படி சேரும் பொழுது விஜயே பாக்கலன்ற மாதிரி தானே கொண்டீங்க? அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவர் அந்த பாடல்களை வரிகளை கேட்டிருக்காரு, பாடலை கேட்டிருப்பாரு, அந்த பாடலுடைய விஷுவல்ஸ் அவர் அப்பதான் மேபி பார்த்திருக்கலாம். நீங்க அதெல்லாம் இருக்குது. நீங்க வந்து இதை வந்து ஒரு விஷயமே கிடையாது. அதான் சொல்றேன், இது வந்து இணையதளத்துல வந்து ஏதாச்சும் ஒண்ணு வந்து பேசணும், நம்முடைய வாய்க்கு மெல்றதுக்கு ஏதாச்சும் ஒண்ணு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசக்கூடிய மனிதர்களுடைய வேலையை வந்து நம்ம மீடியாக்களும் செய்ய தேவையில்லை. அதுதான் நம்ம வெளிப்படையா சொல்லிட்டு இருக்கோம். அவருடைய சித்தாந்தத்துக்கு வாங்க, அவரை மக்களை நேசிக்கக்கூடிய விஷயத்துக்கு வாங்க. ஒரு மாற்றம், ஒரு புதிய வந்து ஒரு மாற்றத்துக்காக ஒரு முதன்மை சக்தியாக வரணும்னு முயற்சி எடுக்கிறது ஒரு பெரிய விஷயம்.
ஏன்னா இன்னைக்கு வந்து எந்த விதமான தயக்கமும் இல்லாம பயமும் இல்லாம மக்களுக்காக ஒரு மனிதர் இப்படி இறங்கி வந்திருக்காருன்னா கூட நின்று நம்ம சப்போர்ட் பண்ண வேண்டிய வேலை நமக்கு இருக்கு. அவரை வந்து நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி அடுத்த இடத்துக்கு கொண்டு போறதுக்கான வேலை, அவர் மூலியமா வந்து மக்கள் நலன் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடிய வேலை நமக்கு இருக்கு. இது வந்து இணையதளத்துல இருக்கவங்க செய்யலாம், இணையதளத்துல இருக்கவங்க அவங்களுக்கு வேலை வெட்டி கிடையாது, அவங்களுக்கு இதுதான் வேலை. யாரோ ஒருவர் கொடுப்ப பணத்துக்காக அவங்க என்ன வேணா பேசுவாங்க, இணையதளத்துல வந்து பேசிட்டு இருப்பாங்க, அவங்க வேற வேலை கிடையாது. ஆனா நமக்கு அப்படி கிடையாது. நீங்க ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய இடங்கள்ல ஒரு யூடியூப் சேனல்ஸ், ஒரு மீடியா சேனல்ஸ் இருக்கீங்க. இந்த மாதிரியான சின்ன விஷயங்களை, சில்லறத்தனமான விஷயங்களை, இது போன்ற அறிவில்லாத நபர்கள் பண்ணக்கூடிய வேலைகளை எடுத்துட்டு வந்து நம்ம இங்க பண்ண தேவையில்லை. இறுதியா எல்லாருமே எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்னன்னா, விஜய் எப்படியும் போட்டியிட போறா 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவார்ன்றது உறுதியாயிடுச்சு. கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கின்ற மாதிரி கேள்வி கேட்கறேன். சமீபத்தில் நாம் தமிழ் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானோடலாம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதெல்லாம் செய்தி வந்தது, அதுக்கான வாய்ப்பு எதுவும் இருக்கா? யாரை தேர்ந்தெடுப்பார் கூட்டணி வைக்கிறதா இருந்தா? அதாவது நம்மளுடைய கட்சியினுடைய பணிகள் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம், கொடி அறிவிச்சிருக்கோம். அடுத்தது கொள்கைகள், கோட்பாடுகள், சித்தாந்தம், செயல் திட்டம், மாநில மாநாடு இருக்கு, அதுக்கப்புறம் மண்டல மாநாடுகள் நடத்தணும். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கட்டமைப்பு பணிகளும் ஒரு பக்கம் வந்து பொதுச் செயலாளர் விசயானந்த் அவர்கள் வந்து நடத்திட்டு இருக்காரு. ஸோ இந்த பணிகள் எல்லாமே ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. எலெக்ஷன் நமக்கு 2026 இன்னொரு ஒன்றரை ஆண்டு காலம் நமக்கு அது இருக்கு. எலெக்ஷனுக்கு இல்ல, ஒன்றரை ஆண்டு காலம் தான் இருக்கு, ரொம்ப குறுகிய காலம் சொல்றேன். ஏன்னா அதாவது இந்த கூட்டணி விவகாரங்களுக்காக நான் சொல்றேன், அதற்கான பணிகள் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம கட்டமைப்பு பணிகளும் ஃபீல்டு ஒர்க் எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இந்த கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைகள், இந்த கூட்டணி விஷயங்கள் வந்து இது வந்து இன்னும் வந்து ரொம்ப இயர்லியரா நம்ம இருக்கும். அது வந்து தேர்தல் நேரத்துல வந்து நடத்தக்கூடிய முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள். இந்த விஷயங்கள் இன்னைக்கு அவர்கள் அவங்க விருப்பத்தை சொல்றாங்க. இன்னைக்கு வந்து சீமான் அவர்கள் தன்னுடைய விருப்பத்தை சொல்றாரு, அதே மாதிரி மற்ற கட்சி தலைவர்களும் தன்னுடைய விருப்பத்தை சொல்றாங்க. இவர் எங்க கூட வந்து நல்லா இருக்கும்ன்றாங்க. ஏன்னா எல்லாருக்குமே அந்த ஆர்வம் இருக்கிறது, எல்லாருமே எதிர்பார்க்கறாங்க. ஆனா இதற்கான முடிவுகளை வந்து தேர்தல் நடத்த அனுமதி, அதை வெளியிடக்கூடிய உரிமை வந்து தளபதி அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. ஏன்னா அவர் தான் இதை முடிவு செய்ய போறாரு, வேற யாருமே இதை முடிவு செய்ய போறது கிடையாது. மக்கள் நலன் சார்ந்து, தமிழக மக்களின் நலன் சார்ந்து, நாட்டினுடைய தமிழ்நாட்டினுடைய உரிமையை பாதுகாக்கக்கூடிய வகையில வந்து அவருடைய முடிவுகள் நிச்சயமா இருக்கும். இந்த விவகாரத்துல திமுகவை சார்ந்தவர்கள் நிறைய விமர்சனம் வைக்கிறாங்கன்றது நம்மளே பார்க்க முடியுது. நம்மளால வாக்கு சதவீதமா கன்வெர்ட் ஆகுமான்ற ஒரு கேள்வி வருது. ஏன்னா 50 ஆண்டுகள் வரலாறு உள்ள கட்சி அதிமுக இருக்கு, இங்க நாம் தமிழர் கட்சி 8%, விசிக்கு 8% சொல்லி பர்சன்டேஜ் அடிப்படையில இப்ப உயர்ந்துகிட்டு இருக்க டைம்ல திடீர்னு விஜய் வந்தார்னா ஓட்டு கன்சாலிட் ஆகும். இதுக்காக தான் அவர் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. இதைத்தான் பிஜேபி பின்னாடி வேலை செய்யுன்ற மாதிரி குற்றச்சாட்டு எல்லாம் தொடச்ச வச்சுட்டு இருக்காங்க. அப்ப விஜய் வர்றதுனால வாக்கு பிரியும் தவிர அவர் வெற்றி, அவர் போற இலக்கெல்லாம் வந்து சாத்தியப்படாதுன்ற மாதிரி குற்றச்சாட்டை பல பத்திரிகையாளர்களே வைக்கிறாங்க. நேற்றைய விவாதத்துல கூட அதை பார்க்க முடிஞ்சது. இப்ப இது என்ன அளவுகள்ல அவங்க இருப்பாங்க? அவங்க இவங்க என்ன அளவுகள்ல இருக்காங்கன்னா, அதாவது வந்து இவங்க ஒரு தேரி ஒன்று வச்சிருக்காங்க. ஒரு தேரியை வந்து நம்ம இந்த மாடலில் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தா என்ன நடக்குது, இதை அப்படியே மாற்றி சொன்னாங்க. அது தான் முதல்லயே சொன்னேன், இவங்களுக்கு ஆதரவாக சில விஷயங்கள் நடக்கும்போது தனக்கு ஆதரவாக அதை பேசுவார்கள், இவங்களுக்கு எதிராக ஒன்று நடக்கும்போது இல்லை இவங்களுக்கு எதிராக பேசிட்டாங்கன்னா உடனடியாக வந்து வேற ஒரு கட்சிக்கு இவரை வந்து தொடர்புபடுத்தி பேசுவாங்க. இந்த விஷயங்கள்லாம் செய்வது மூலியமாக இவர்கள் தன்னை காப்பாற்றிக்கொள்ள நினைக்கிறார்கள். ஆனால் அது வந்து நடக்க போகிறது கிடையாது. 2026 மிகப்பெரிய வெற்றியை தமிழக வெற்றி கழகம் வந்து நிச்சயமாக பெறப்போகிறது. அந்த பயம் இருக்கிறதுனால தான் இவர்கள் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவரால வந்து நம்ம பாதிக்கப்பட போறோம், இவர் வந்து தெளிவா, ஏன்னா அறிக்கையில முதல் அறிக்கையிலே தெளிவா வந்து சுட்டி காட்டிட்டாரு. நம்ம வந்து இன்னைக்கு பாக்குறோம் ரெண்டு பெரிய விஷயங்களை பாக்குறோம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஊழலுக்கு வந்து இன்னைக்கு நிறைஞ்ச ஒரு இதுவாக நடந்துகிட்டு இருக்கு, ஊழல் நிறைஞ்ச ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. மறுபுறம் வந்து நம்மளை பிளவுபடுத்தக்கூடிய, மதவாரியாக நம்மளை பிளவுபடுத்தக்கூடிய ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. இதையெல்லாம் நம்ம வந்து எதிர்க்கணும் அப்படின்ற தலைவர் மிக தெளிவாக அவர் முதல்லயே சொல்லியிருக்கிறாரு. அதை சொல்லும் போதே இவர்களுக்கு தெரியும் அது யாரை பாதிக்க போகுது அப்படின்றது. தன்னுடைய இவங்க வந்து இந்த ஊழல் கலாச்சாரத்தை, இன்னைக்கு அத்தனை ஊழல் இருக்கு, அமைச்சர்கள் ஊழல்ல சிக்கி ஜெயிலில் இருக்கிறாங்க, போதை கலாச்சாரம் தன்னுடைய கட்சிக்குள்ளேயே வந்து போதைப் பொருள் இருக்கக்கூடியவர்களே வைத்திருக்கக்கூடிய நிலைமையில பாக்குறோம். இந்த மாதிரியான சூழ்நிலையை வைத்து கொண்டு இப்படி ஒரு பியூரான ஒரு மனுஷன், மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு மனுஷன், எல்லா மக்களும் வந்து சொல்றல ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர், எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு கரிஸ்மாட்டிக் லீடரா இன்னைக்கு வந்து அவர் உருவாகிட்டு இருக்காரு. அந்த பயம் இருக்க தானே செய்யும் அவங்களுக்கு, இத்தனை ஆண்டு காலமாக பொழைச்சிட்டாங்க, இதுக்கப்புறம் உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்த்தரப்பை பாக்குறாங்க. இன்னைக்கு இணையதளத்திலேயே நீங்க பாத்தீங்கன்னா இவர்களுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு இல்லை, எதிர்க்க அவங்களை எதிர்க்க கட்சியே இல்லை, அவங்களை எதிர்க்க ஆட்கே இல்லைன்ற நிலைமையில இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நம்முடைய தோழர்கள் வந்து அவ்வளவு அறிவார்ந்து களமாடிட்டு இருக்காங்க இணையதளத்துல. இதெல்லாம் பார்க்கும்போது அவர்களுக்கு அந்த பயம் இருக்கதானே செய்யும். அந்த பயத்திற்காக வெளிப்பாடு தான் இதெல்லாம் நம்ம பாக்குறது. இறுதியா இதெல்லாம் முன்னாடி கேட்கணும்னு நினைச்சேன், இந்த ரெண்டு யானைகள் இருக்குல்ல, இது வந்து திமுக அதிமுக மையப்படுத்தி வைக்கப்பட்டதாது. ரெண்டு யானை அப்படின்றத வந்து நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், ஏன்னா அதோட விளக்கத்தை தலைவர் சொல்றேன்னு சொல்லிட்டாரு. ஆனா நீங்க எப்படி வேணாலும் அதை எடுத்துக்கலாம், நீங்க இங்க இருக்கக்கூடிய ஆண்ட கட்சிகளாகவும் எடுத்துக்கலாம், இல்ல அவர் ஏற்கனவே அறிக்கையில் சொன்னக்கூடிய ஒரு பக்கம் அந்த மதவாத பிளவுபடுத்தக்கூடிய மதவாதம், இன்னொரு பக்கம் ஊழல் அப்படின்ற நீங்க எடுத்துக்கலாம். சோ
இதை வந்து நீங்க வந்து உங்களுடைய எங்க பர்செப்ஷன் தான், உங்களுடைய பர்செப்ஷன் தான். அது தலைவர் அவர்கள் நான் கேட்டேன், சஸ்பென்ஸ் வைக்கிறதுக்கு இது என்ன படத்தோட சஸ்பென்ஸ் கிடையாது, சஸ்பென்ஸ் வைக்கிற விஷயங்கள் கிடையாது. சொல்லக்கூடிய விஷயம் உலக அளவுல வந்து சென்று சேர வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அது மாநாட்டில் பேசும்போது மிக இந்த ஸ்டேஜ்ல பேசுறதோட மாநாட்டில் பேசுறது வந்து உலக அளவுல ரீச் ஆகும். அதற்காக தான் வெயிட் பண்றது. இது வந்து சஸ்பென்ஸ் வச்சு படமா நாங்க நகர்த்தக்கூடிய இடம் அரசியல் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேம். ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா அதை மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படின்ற விஷயங்கள் இருக்கு. நம்மளுடைய விஷயங்களை வந்து மக்கள் வந்து எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, எப்படி ஏத்துக்கிறாங்க, உலக அளவுல அது எப்படி போய் நிக்குது அப்படின்ற விஷயங்கள் இருக்கு. ஸோ அதை வந்து மாநாட்டில் செஞ்சாதான் சரியா இருக்கும். நீங்க வந்து ஒரு கொடியேற்ற தொழிலாளர் செய்யறத விட மாநாட்டில் நீங்க அதை செய்யும்போது மிகப்பெரிய அளவுல வந்து ஓகே பல்வேறு விஷயங்கள் கொடுத்து நம்ம பேசியிருக்கிறோம், தெளிவுகளும் கிடைச்சிருக்கும் நம்புறோம். இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்ப்போம், மக்களை முடிவெடுக்கட்டும். நன்றி, வணக்கம்.